वेलकम टू अच्छुमा तमिल किचन इनकी ना पाक पोरोम्ना कैरट वच्चि फुड कलर इल्लादा केसर एप्पडी पण्णलाम्नु वंदु पात्तरलाम रोम्ब सत्तान कैरट केसरिंग नींगळुम इंद मादिरी ट्राई पण्णि पारुंग पात्तुट्टु उंगळोड बेस्ट कमेंट वंदु एन्नोड शेर पण्णुंग एंगल वीडियो वंदु इप्पदान फर्स्ट टाइम पाक्कत्ता इरुंदा एंगल चैनल वंदु सब्सक्राइब पण्णिडुंग कूडवे बेल बटन क्लिक पण्णिडुंग கேரட்க்கு வந்து நான் கேரட் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு நாலு கேரட் மட்டும் போதும் நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து ஒரு ஜூசர்ல வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன் அரைச்சு எடுத்து ஜூஸா எடுத்துக்க போறேன் இப்போ நான் எல்லா கேரட் துண்டுகளும் போட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு நான் வந்து அரைச்சு எடுத்துக்க போறேன் ஜூஸா எடுத்துக்க போறேன் கேரட் அரைச்சு ஜூஸா எடுத்தாச்சு நீங்க கலர் பாருங்க இந்த கலரே உங்களுக்கு போதும் ஃபுட் கலர் எந்த ஒரு ஃபுட் கலரும் நீங்க சேர்க்க தேவையே இல்ல இந்த கலரே உங்களுக்கு போதும் அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கங்க போனதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் நான் கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஜூஸையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து வேற ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது தனியாக ஒரு தட்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்க போகிறேன் இப்போ நான் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜூஸாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காய் காய் சீவுகிற கட்டையில் வந்து சீவிட்டு நீங்கள் வந்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து ரவையை போட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கலர் எந்த ஒரு கலரும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு இந்த கலரே போதும் இப்போ வந்து நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரவையை போட்டு நல்லா கிளறி எடுக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வந்து சர்க்கரை வந்து மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து எல்லா ரவையும் இதோட வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து அடுப்பில் ரவையை எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுட்டு வந்து நீங்கள் கிளறலாம் நான் அந்தளவுக்கு நல்லா கட்டி விழாத நல்லா கலரிட்டேன் நான் இப்போ நல்லா ரவை வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி சர்க்கரை ஆட் பண்ணினா கண்டிப்பாக ரவை வந்து வேகாத கேசரி வந்து நல்லாவே இருக்காது நல்லா இந்தளவுக்கு நல்லா இலக்கமாக கிண்டிட்டேன் இப்போ வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்து அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வந்து கலரி விட்டுருங்க நீங்கள் நல்லா ரவையை வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நல்லா நம்ம கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேசரி வந்து ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க